ஃபர்ஸ்ட் நம்ம எங்க போனோம்னு பாத்தீங்கன்னா டாம்கான் அப்படின்ற ஒரு ஃபேமஸான பாப்கார்ன் ஷாப்க்கு தான் நம்ம போயிருக்கோம். இங்க என்ன ஸ்பெஷல் அப்படின்னு நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க, இன்ஸ்டாகிராம்லலாம் கூட நம்ம பார்த்துருப்போம். இவங்க வந்து நம்ம சத்யம் சினிமாஸில் விற்கிற பாப்கார்ன் மாதிரியே ஃப்ளேவர்ஸோட அதே டேஸ்டில் பட்டர்லாம் போட்டு செம்ம சூப்பராக ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த பாப்கார்னோட ரேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் சாப்பிட்டது ஸ்மால் 60 ருபீஸ்க்கு வாங்கியிருந்தோம், மீடியம் 100 ருபீஸ்க்கு சேல் பண்ணிகிட்ருக்காங்க. இதே வெப்சைட்டில் நம்ம செக் பண்ணி பார்த்தோன்னா 79 ருபீஸ் போட்டிருந்தாங்க ஸ்மால் பாப்கார்ன். பட் அன்றைக்கி ஆஃபராக என்னன்னு தெரியல, கம்மியாக இருந்துச்சு. அதே போல் இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, பெசன் நகர் பீச்சுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் பார்க்கிங் இருக்கும் இல்லையா, பைக் பார்க்கிங், ஸோ அங்கே தான் இருக்குது. கண்டிப்பாக எல்லோரும் போய் செக் பண்ணி பாருங்கள். இது மட்டும் இல்லாமல் இந்த ஷாப்பில் சாண்ட்விச்சஸ், ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் இந்த மாதிரியான ஐட்டம்ஸும் இருந்துச்சு, போய் செக் பண்ணி பாருங்கள். I am very happy. Start pitching. அடுத்து நம்ம எங்கே போனோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டாம்கானுக்கு பக்கத்துலேயே ஜாக் மில்லர் அப்படின்ற ஒரு ஷாப்க்கு தான் போனோம். அங்கே நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் ஃபுட் இருந்துச்சு, ஷவர்மாலேருந்து பீஸா, பர்கர் எல்லாமே இருந்துச்சு, லைக் சாட் ஐட்டம்ஸ் எல்லாமே இருந்துச்சு. அதோட வியூ கூட பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்துச்சு, பெசன் நகர் பீச் பார்த்துட்டே சாப்பிட்ற மாதிரி ஒரு வியூவில் இருந்துச்சு. பட் நாங்கள் வந்து மேலே உட்காந்து சாப்பிடல, ஏன்னா நாங்கள் வெறும் ஒரு ஷவர்மா தான் ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஸோ கீழே அப்படியே வாங்கிட்டு நாங்கள் சாப்பிட்டுட்டு போயிட்டோம். நாங்கள் ஆர்டர் பண்ண சில்லி அண்ட் சீஸ் ஷவர்மா ரெடி ஆகிட்டுருக்கு. இந்த ஷவர்மா 180 ருபீஸ்க்கு டோட்டல் வர்த் இட் அப்படின்னு தான் சொல்லுவேன். ஜாக் மில்லர்லேருந்து அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக வந்துட்டு ஒரு லெஃப்ட் எடுத்தீங்கன்னா கேரோல் பாக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷாப் இருந்துச்சு. இது வந்து எக்ஸ்க்ளூசிவ்லி சாட் ஐட்டம்ஸ் மட்டும்தான் இருந்துச்சு. இதில் ஆம்பியன்ஸ் அப்படின்ற சொல்கிற அளவுக்கு பெருசாக இல்லை, ஒரு டேபிள் மட்டும் போட்டிருந்தாங்க. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி கூட போனோன்னா டேபிளை சுற்றி நின்று நம்ம சாப்பிடலாம். இந்த ஷாப் கொஞ்சம் ஹையர் எண்டான ஷாப்னே சொல்லலாம். அதில் லிஸ்ட்டாக இருக்கிற மெனுவை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காஸ்ட்லியராக தான் எனக்கு தெரிஞ்சுது. இந்த ஷாப்க்கு வெளியே ஒரு பானிபூரி ஷாப் இருந்துச்சு, அங்கே போய் ரேட் என்னன்னு கேட்டோன்னா 100 ருபீஸ் சொல்கிறாங்க. வேணவே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போயிட்டு ஒரு சீஸ் சென்னா சமோசா ஆர்டர் பண்ணோம். இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 80 ருபீஸ். சீஸ் போட்டதுனால ரேட் அதிகமாக இருக்கா அப்படின்னு எனக்கு தெரியல, பட் டேஸ்ட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா சூப்பர்னு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு நம்ம போன ஷாப் பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா சீசி ஜூசி பர்கர்ஸ். இந்த ஷாப் ரொம்ப சின்னதாக டக்குன்னு பார்த்தா தெரியாத மாதிரி ஒரு இடத்துல தான் இருக்குது, அதே டாம்கான் ஜாக் மில்லரோட ரோல தான் இருக்குது. இந்த ஷாப்பில் நாங்கள் 2 டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர்ஸ் ஆஃப் பர்கர்ஸ் வாங்கியிருந்தோம், கூடவே 2 மொஜிட்டோவும் வாங்கியிருந்தோம். டேஸ்ட் பார்த்தீங்கன்னா அல்டிமேட்டாக இருந்துச்சு. சீசி ஜூசி பர்கர்ஸ் அப்படின்றதில் அந்த ஜூஸ் தான் இல்லை, பட் சீஸும் பர்கரும் வந்து சூப்பராக இருந்தது. இதோட ரேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாலுமே சேர்த்து எங்களுக்கு அரவுண்ட் 500 ருபீஸ் ஆச்சு. இப்போ நம்ம ஃபேமஸா இருக்கிற குச்சைஸ் கடைக்கு தான் போயிட்டு இருக்கோம், வாங்க போலாம். அங்கதான் இருக்கு, தூரத்துல தெரியுது, 100 மீட்டர்ஸ் தூரத்துலதான் இருக்கு. கூட்டம் எப்படி இருக்குன்னு தெரியல, போய் பார்த்துதான் நாங்க வீடியோ எடுக்கிறதா வேணாமான்னு முடிவு பண்ணுவோம். வாங்க போலாம். இவ்வளோ ஹைப் கொடுத்துட்டு கடைசியில் நான் வேகமாக எங்கே போயிட்டுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நேச்சுரலான ஐஸ்கிரீம் கடைக்கு தான் போயிட்டுருக்கோம். எஸ், பிகாஸ் அந்த இடத்துல வந்து நாங்கள் தேடி போனால் அந்த குச்சி ஐஸ் கடை இல்லை.
எப்படி இருந்தாலும் ஐஸ்கிரீம் சாப்பிட்டே ஆனோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஷாப்புக்குள்ளே போனோம். பட் ரேட்லாம் பார்த்ததும் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு கம்முன்னு வெளியே வந்துட்டோம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்குற ஷாப் பேர் தான் டேமன் த ரேமன். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஜாப்பனீஸ் ஸ்டைலில் நூடுல்ஸ், மோமோஸ், ஷவர்மா, கூல்ட்ரிங்க்ஸ் இந்த மாதிரி செல் பண்ணிகிட்ருக்காங்க. நாங்கள் இவங்கக்கிட்ட ஒரு சிக்கன் டேமன் பவுல் வாங்கியிருந்தோம். அதோட ரேட் பார்த்திங்கன்னா 195 ருபீஸ். அது வந்து ஒரு 4-5 பேர் சாப்பிட்ற அளவுக்கு அதில் குவான்டிட்டி இருந்தது. நார்மலாக ஜாப்பனீஸ் நூடுல்ஸ்லாம் நம்ம பார்த்துருப்போம் இல்லையா, அந்த மாதிரி சூப் ப்ளஸ் நூடுல்ஸ், அதில் 2 முட்டை, ஒரு மோமோஸ் அந்த மாதிரி ஆட் பண்ணி கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் ட்ரெடிஷ்னலாக நம்ம பெசன் நகர் போனாலே கோலா ஐஸ்கிரீம் சாப்பிடாம நம்ம வரவே மாட்டோம். அதையும் சாப்பிட்டு முடிச்சாச்சு. போகிற வழியில் மசாலா பொரி கடையை பார்த்துட்டோம். அங்கேயும் நம்ம சாப்பிட்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு சுட சுட ஒரு மசாலா பொரியை எடுத்து பீச்சை ரசிச்சுக்கிட்டே சாப்பிட்டு முடிச்சிட்டோம். அன்றைக்கி ரொம்ப ஜோராக மழை பெஞ்சதுனால எங்களால் அதுக்கு மேலே வீடியோ எடுக்க முடியல. ஸோ அதோட இந்த வ்ளாகை முடிச்சுக்கலாம். மெயினாக நாங்கள் பெசநகர் சூஸ் பண்ணதுக்கான காரணமே அந்த குச்சியை ஷாப்பை போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணோம் அப்படின்ட்டு தான். இந்த டைம் எங்களால் அந்த ஷாப்பை தேடி கண்டுபிடிக்க முடியல. நெக்ஸ்ட் டைம் நாங்கள் பெசநகர் போகும்போது கண்டிப்பாக குச்சியேஸை தேடி கண்டுபிடிக்காமல் விட மாட்டோம். ஸோ அதே போல் இந்த வ்ளாகில் உங்களுக்கு ஏதாவது ஷாப்ஸ் கொஞ்சம் பிடிச்சிருந்ததுன்னா நீங்களும் போய் அந்த ஷாப்பில் ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான் இந்த வ்ளாகை, இதோட நாங்கள் முடிச்சுக்கிறோம். நெக்ஸ்ட் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட உங்களை வந்து சந்திக்கிறோம். அன்டில் தென் இட்ஸ் பாய் ஃப்ரம் மதுவன் ஸ்ரீ. வெயிட் வெயிட், முக்கியமான விஷயத்த சொல்ல மறந்துட்டேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் எங்களுக்கு நிறைய வீடியோஸ் போடணும்னு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ அவ்வளோதான் நான் சொல்லணும்னு நினச்சிது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.